வணக்கம் நண்பா. ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்காக நான் போட்டு இருக்கேன். ஆனால் வியூஸ் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபும் ஏற மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டத்தில் தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நண்பா, சப்போர்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய தெருக்குத்து வீடியோ வந்துட்டு இருக்கு. அன்னாடிக்கும் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் தினமும் வீடியோ வர்றது சாத்தியமாகும். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. ஹலோ, வணக்கம் நண்பர். தென்கரும்பலூர் வீரபுத்திர சுவாமி நாடகம் நம்மளுடைய மற்றொரு சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அதனுடைய லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவின் லிங்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மயிலாட்ட நீ குழம்பு வச்சுக்கிற, என்ன சாப்பாடு ஆகி வச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கொல்லிக்கு போய் வேலை எல்லாம் செஞ்சுட்டு வரேன். சரியா? மூலமா Thank you.
இசை புவனம் கண்டே வடமதுராபுரி பட்டணத்திலே மாலாய கண்ணனாக பிறந்திருக்கிறார். நமக்கு எந்த நேரத்தில் உயிர் காவத்திருக்கிறார் அவரை விடக்கூடாது என்று இதோ அனுப்ப பூதையை அனுப்ப பூதையை வளர்த்து அந்த கண்ணன் மலைக்கு சென்று கண்ணனை மடிக்க வேண்டும் என்று சொல்ல இது பூதையை தர்பார் Thank you.
என்ன சபை இது? என்ன சபை? சரி மடியா அம்மா, சபையை பார்த்தேன். பேர் விட்ட சபை, இந்த சபையில யாரு தெரியும்? யாரும் தெரியாதம்மா. பூதகி பூதம், மைடியர் பூதம். பூதகி பூதகி எதற்காக வந்திருக்கு? உங்களுக்கு என்ன வேலை? கட்டளைப்படியாகவே என்ன தெரியுமா? தளத்தில் இருக்கும்படியான பாலை கொடுப்பது போலவே கலந்து அந்த கண்ணனை மடிக்க வேண்டும். அதனால பட்டம காப்பி விட்டான். எனக்கு ஒரு பிள்ளை இருந்தது, கண்ணன் அப்பா அம்மா, இதோ ஒரு ஏழை பெண் வந்திருக்கு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைய பெற்று பிள்ளை இல்லாத காரணத்தால் பிள்ளை இறந்து விட்டது, இறந்து விட்டது. அதனால ஸ்தனத்திலே பால் கட்டி கொண்டதா? சரி, அந்த ஸ்தனத்திலே பால் எடுத்து விட்டால் வழி நின்று விடுமா? அதனால கொஞ்சம் பால் குடிச்சு வரையா? அப்படியா? அப்படியா?
வணக்கம் நண்பா. ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்காக நான் போட்டு இருக்கேன், ஆனால் வியூஸ் போக மாட்டேருக்கு, சப்ஸ்கிரைபும் ஏற மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டத்தில் தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நண்பா, சப்போர்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய தெருக்குத்து வீடியோ வந்துட்டு இருக்குது. அன்னாடிக்கும் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் தினமும் வீடியோ வர்றது சாத்தியமாகும். விஷப்பாலை கொண்டு வந்து 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 அந்த கர்த்தருடைய ஆணைக்கு கட்டளைப்படி கண்ணனை மடிப்பதற்காக விஷப்பாலை கொடுக்க எனக்கு வந்திருக்கிறார். ஆமா, ஆனால் அவள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், சனத்திலே வாய வைத்து வைத்து இருக்கக்கூடிய அவள் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து ரத்தத்தையும் உறிந்து எடுத்து உறிந்து எடுக்க செய்ய வேண்டும். அழகான பெண்ணை போன்று சென்று நான் அவருடைய பிள்ளையை பாலை தளத்தில் இருக்கும்படியான விஷப்பாலை அந்த கண்ணனு கொடுக்கும் கொடுப்பதை இப்படியாகத்தானே இந்த கண்ணனாகப்பட்டவன் இந்த பூஜைகளை மடித்து விட்டான். அதே நேரத்தில் அந்த கம்சனுக்கு வலது பூஜமா இருக்கும்படியான சகராசுரன் தருபவர் அந்த மலர் சடை தொடரும். இந்த சபைய பார்த்தா எப்படி விளக்கம் ஒண்ணு சபைய பார்த்தா எப்படி விளக்கம் ஒண்ணும் தெரியலங்க. இப்ப எப்படி சபையில வந்திருக்கக்கூடிய அருமை தாத்தியன்மார்களுக்கும் ஒரு கோடி சிறந்த லட்சுமி நாடக சபை லட்சுமி கலாச்சி சபைங்க அப்பேற்பட்ட சபைக்கு மனம் வந்த வணக்கம். ஆசாமி விட்டு பார்த்தா இருந்து வணக்கம் பூச்சி பிடிக்கிறதா தெரிவிக்கிற அப்படியே விளக்கம் அப்படியே சகலாசுரன் அப்படி யாருக்கு
அப்படி ஏற்கனவே காலத்துல சொன்னார். அந்த மாடாய கண்ணனை இப்படியாகத்தானே கண்ணனாகப்பட்டவன் சகலாசுரம் அடித்து விட்டு அடித்து விட்டான். அசோதமன் அசோதமன் உடன்பண்ணி இருக்க நேரத்தில் கோபால மாட்டு மோரா இது ஆட்டு மோரா இறங்குங்க ஆட்டு மோரா
இந்த மோர் தான் வெள்ளியா இதுதான் ஒரிஜினல் மோர். ஓ பத்தல கலப்புறமா? முதல்ல கரியல் கரியல் சரி 100 க்கு நீ தான் நம்பர் வரா? டேய் நம்பர் விரிங்களா? நம்பர் சரி மொத போடி நீ தான் பண்ண போற. ஆமா ஒரு 10 ரூபாய் கொடுத்து போற கூடிய சாமி அந்த குடி நாளை தரணி குடி. ஆ சரி குடி பாத்துட்டு தான் கொடுப்பாங்க. குடிக்கீங்களா? சரி வாய்க்கல அழகு போற. உனக்கு எங்க மாயமா வாய்க்கல வேணுமா இல்ல யா வாய்க்கல வேணுமா? மாயமா கூட ஏன்னா பெருசா இருக்கும். உன் வாய்க்கல தேவாத்து எங்க மாயமா அது தேஞ்சு போச்சு. அதுதான் எல்லாம் கனமா பிடிக்கும். என்ன ஒரு புள்ள பத்தீங்களா ஆட்டிலே மோடி கிடக்கிறான் அழகுல ஒரு அதுக்கப்புறம் என் பிள்ளைய வந்து கேட்கும் போது இந்த மத்தாளக்காரன் பாலுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் பாரு. அதனால அத்தமார் வந்து சொல்லி அனுப்பு. அதனால என் பிள்ளைய பாக்கணுமா? ஆமா அழக பார்க்கணுமா? Thank you.
இத உன்னை பார்ப்பதற்காக எல்லாம் வந்திருக்கிறாங்க ஆயர்பாடியில இருந்து. ஆமா கண்ணா, ஆமா அந்த ஞாயிறு குல மாதார் எல்லாம் பலராம கூட கூட்டுனு அண்ணனும் தெரியக்கூடாது. தெரியுமா எத்தனை நம்பர் வீடு? ரெண்டு மலை இருக்கும். கருப்பு நாய் இருக்கும். 64 நம்பர் வீடு என் வீடு. 64 நம்பர் வீடு உங்க வீடு. என் வீட்டுக்கு வா, பால் தயிர் வெண்ண தர. கண்ணனும் மாலம் அந்த பலராமும் கொண்டு வந்து போட வேண்டுமானது பால் தயிர் மோர் நெய் அனைத்து. எங்க வீட்டு அதே பக்கத்து வீடுதான். 9 நம்பர் வீடு. சரி, என் வீட்டுக்கு கிளாஸியான வீடுமா? புளியாமரம் ஒண்ணு இருக்கு அந்த வீட்டுக்குள்ளாச்சு. வராத நீ மட்டும் தனியாவா? சரி, நான் வரம் போட்டி.
என்னடா என்னடா அவனுக்கு மட்டும் ஆச்சு நாளைக்கு வியாபாரத்துக்கு போகணும். ஆமா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போதும் போய் படுங்கம்மா அம்மா கூட இருக்கிறியா? நான் ஒரு இடம் விளையாடுறதுக்கு போறேன். அங்க 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 நான் உன கூட்டு போனமா? எனக்கு எரிந்தா அந்த பையா என்ன வாழ பாக்குறாங்க. இப்ப இப்ப அம்மா மட்டும் நம்ம ரெண்டு பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம். அம்மா தூங்கிட்ட பிறகு அம்மாவுக்கே தெரியாத நம்ம ரெண்டு பேரும் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். சத்த போடாதவா, சத்த போடாதவா. இப்ப நம்ம எப்படி போனோம் தெரியுமா? ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து வெண்ணெய் தயிர் போர் எல்லாம் சாப்பிட போறோம். ஆமா நம்ம வீட்டுல நிறைய இருக்குது, அதை சாப்பிட்டால் அதை அடுத்தவங்க போறோம்னு திருப்பி சாப்பிட்டாதான் அதுல ஒரு ருசியா இருக்கும். அதனால என் கூடவே வந்தீங்கன்னா இங்க பாங்க நான் பொறுமையா போகணும். இவன் கல்லா கூறவா ஜிலேபி ஜாங்கிரி எல்லாம் நிறைய இருக்கு. இது அனைத்தையும் நம்ம சாப்பிடணும். உனக்கு வேணும்னா நீ எப்படி வேணாலும் விளையாடு. அத்தைகளை பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி விளையாடு. வணக்கம் நண்பா. ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்காக நான் போட்டு இருக்கேன். ஆனால் வியூஸ் போக மாட்டேருக்கு, சப்ஸ்கிரைபும் ஏற மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டத்தில் தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நண்பா. சப்போர்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய தெருக்குத்து வீடியோ வந்துட்டு இருக்கு. அன்னாடிக்கும் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் தினமும் வீடியோ வர்றது சாத்தியமாகும். ஆ போகலாம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழ வச்சுன்னு ஒரு அண்ணாமலையார் நாடக சபாவிலேருந்து அன்பழகன் பேசுகிறேன். இப்போ வந்து தமிழர் தெருக்குத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சின்னு வருது, நலிவடைஞ்சு வருது. இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும். ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்துருக்கிறோம். இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே. அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்குத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியுடன் கேட்டுக்கோங்க. நன்றி நன்றி, வணக்கம்ங்க. தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க.